ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பைசி மிச்சர் சேனலில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 வருஷம் கழித்து தாயகம் போகிறோங்க. அபுதாபி டு திருச்சியில் இறங்கி கும்பகோணம் போனோம். ஆக்சுவலி இந்த ட்ராவலில் என்ன நடந்துச்சு, வீட்டுக்கு போனவொன்னே என்ன நடந்துச்சுங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கரெக்டாக அபுதாபி டைம் 12:30 எடுத்த ஃப்ளைட்டுங்க, கரெக்டாக 6:10 திருச்சிக்கு ரீச் ஆயிடுச்சு. நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. கொரோனா டெஸ்ட்டு ஸ்டாம்ப்லாம் அடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தாய்நாட்டுடைய சட்டத்தை மதிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் பொறுத்து இருந்து வெளியே வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸை பிடிச்சிட்டா ஹோட்டல் கிடைக்காது, அதனால் பார்த்திங்கன்னா ராதா கார்டனில் வந்து தான் சாப்பிட்டோம். ஒரு தோசை நெய் ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா 80 ரூபாயும் டீ 24 ரூபாயும் இருந்துச்சுங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த எனக்கே பார்த்திங்கன்னா விலைவாசி ரொம்ப உயர்ந்திருக்கும்னு தோணுச்சு. அன்றாட கூலி தொழிலாளிகள் நிலைமையை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு நெய் ரோஸ்ட்டு 80, ஒரு டீ 24 அப்படின்னு சொல்லிட்டு புருவம் உயர்த்துகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. உண்மையிலே விலைவாசிகள் உயர்ந்த அளவுக்கு மக்களின் வருமானமும் கூடினாங்க, அதாங்க நான் ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கல்லணை போகிற ரூட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஃபாரின் ரேஞ்சு அளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். லைட்லாம் அந்த ஒரு மாதிரி அந்த மிரர் மாதிரி டைப்பில்ங்க, ஒரு மாதிரி அந்த லைட்லாம் தெரிஞ்சிச்சு, ஒரு மாதிரி சிவப்பு வெள்ளை எல்லாம் அந்த ஒரு பிரதிபலிப்புன்னுவாங்களே அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அந்த இதெல்லாம் உண்மையிலே அந்த ரோடு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் ரோடு போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லாவே இருக்கும், நம்ம நாட்டோட நிலைமை வந்து உயரணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழித்து 2 வருஷம் கழித்து ஊருக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி முதல் நாளுங்க. அம்மா வந்து எனக்கு வந்து பிளட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சவரொட்டி வந்து செய்ய போகிறாங்க. வாங்க பார்ப்போம் என்னென்ன அது ப்ரொசீஜர்னு பார்ப்போம். ஏன்னா சவரொட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட சவரொட்டி சாப்பிடும் போது அது சில பேர் சுட்டும் சாப்பிடுவாங்க. அப்போ ஆனால் இது கொரோனா காலகட்டமாக இருக்கிறதால ஒரு பச்சையாக சுட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா மஞ்சள் பொடி போட்டு உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறாங்க. இப்போ பார்ப்போம் வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவரொட்டியை ஃப்ரை பண்ணுறதா தான் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃப்ரை பண்ணால் ரப்பர் மாதிரி போயிடும், அதனால் வேண்டாம்ப்பா நம்ம களியாக பண்ணிடலான்னாங்க. களியானா இந்த ஊரில் உருளைக்கிழங்கியும் இந்த சவரொட்டியும் வெட்டி போட்டு ஒரு கட்டியான கிரேவியை தாங்க களியான்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி உருளைக்கிழங்கு போட்டு இஞ்சி பூண்டு மசாலாலாம் கொடுத்து மிளகு பொடி மிளகாய் பொடி எல்லா மசாலாவும் போட்டு ஒரு மாதிரி செய்வாங்க கெட்டியாக. நீங்கள் பார்த்துட்ருக்குது ஆட்டோடைய கிட்னிங்க. எங்கள் கசின் பிரதர் ஒருத்தர் குர்பான் கொடுத்துருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கிட்னி ஈரல் ரெட் மீட்லாம் கொடுத்து விட்டுருந்தார். நெஞ்சலும்பும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு மட்டனில் பார்த்திங்கன்னா கிட்னி மட்டும் தான் பிடிக்கும், மற்ற பார்ட்ஸ்லாம் பிடிக்காது. அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்னியும் நெஞ்சலும்பும் போட்டு சூப்பு பண்ண போகிறாங்க. என் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கறி வடை ரொம்ப பிடிக்கும். அதை இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கொத்பா உருண்டைன்னுவாங்க. ரெட் மீட்டாக வெறும் சதை பீஸாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மசாலாலாம் சேர்த்து ஒரு வடை மாதிரி செய்வாங்க, அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெட் மீட்டை போட்டு கிரேவி பண்ண போகிறாங்க, நெஞ்செலும்பியும் கிட்னியும் போட்டு சூப்பு வைக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கதெல்லாம் பால் கொழுப்பு தாங்க. ஆக்சுவலி பால் கொழுப்பு நல்லது, ஆனால் அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு மட்டனும் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் அந்த பால் கொழுப்பெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த வேஸ்டேஜெல்லாம் எடுத்துட்டாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குங்க, அவ்வளோ கொழுப்பு இருந்தது. இதே சில கொழுப்பு பிரியர்கள் இருக்காங்க, அந்த பால் கொழுப்பை கூட கிரேவியில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. உண்மையிலே பால் கொழுப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் ஆக்சுவலி எனக்கு பிடிக்காது, அம்மாவும் உடம்பு முடியாததால் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெட் மீட் தாங்க. இது கொத்பா உருண்டைக்காக தனித்தனியாக சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி நல்லா மிக்சியில் அரைச்சி மசாலா சேர்த்து கொத்பா உருண்டை செய்ய போகிறோங்க. உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆகிடுச்சிங்க, என்னால் சரியாக வீடியோ பண்ண முடியல, கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் எடுத்தேன். அந்த கிடைச்ச வெளிச்சத்தில் அழகாக எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரெட்மீட்டு கிரேவிக்காக சூப்பு அம்மா சுட சுட சூப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் கிட்னிலாம் போட்டு அந்த நெஞ்செலும்பெலாம் போட்டு சூப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. தாறு மாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கிட்னினா அப்படியே பஞ்சு போல் வெந்துருந்ததுங்க. அதுவும் இஞ்சி பூண்டு மசாலா கொடுத்து தக்காளி இலி வெங்காயம் நிறையா போட்டு காரசாரமான சூப்புங்க. அது குடித்தாலே ஜலதோஷம்லாம் வந்த இடம் தெரியாமல் போயிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சூப்பு நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள், கிட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை சாப்பிடும்போது அதனுடைய சுவை சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னே சொல்லலாங்க.
உப்பு நல்லா இருக்குங்க, ரொம்ப காரசாரமாக இருக்குது. ஆனால் இஞ்சி பூண்டு கொடுத்ததால் ரொம்ப நல்லா இருந்தது, கிட்னியை நல்லா வெந்திருந்தது. இப்போ அம்மா சவரொட்டி தான் செஞ்சுருக்காங்க, கிட்னி நெஞ்சிலம்பு ப்ளஸ் கிட்னி போட்டு சூப்பு, அப்புறம் குழந்தைக்காக வேண்டிட்டு கொத்துபா உருண்டை அந்த கறி உருண்டை பண்ணியிருக்காங்க. சூப்பு உண்மையிலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஏன்னா சார் கரண்ட் உட்காந்து